சிறப்பான ருசிகரமான நிகழ்ச்சி ஆனந்த அனுபவம் தரும் அரோமா நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நமக்காக என்னென்ன ரெசிபிஸ் காத்துட்டு இருக்கு, அதை யார் செய்து காட்ட போறாங்க அப்படின்னு தானே வெயிட் பண்றீங்க. இன்றைக்கு நமக்காக வந்திருக்காங்க திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். மேம், இன்றைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபி செய்ய போறீங்க? எலுமிச்சைப்பழ சாதம், கத்திரிக்காய் காராமணி பொரியல். எலுமிச்சை சாதம், ஓகே. கத்திரிக்காய் காராமணி பொரியல். எலுமிச்சை பழ சாதம் வந்து எப்பயுமே சைட் டிஷ்ல அதுவும் இல்லாம பிளாண்டா இருக்கும். கத்திரிக்காய் காராமணி காயோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சூப்பர். சோ அழகான ஒரு எக்ஸ்பிரஷனோட இன்னைக்கு மேம் வந்து ரெண்டு ரெசிபிஸ் என்னென்ன செய்ய போறோம் சொல்லிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செய்ய போறது எலுமிச்சை சாதம். ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். லெமன் ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் சாதம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கடலை பருப்பு, நிலக்கடலை, கறிவேப்பிலை, எலுமிச்சை பழச்சாறு, நல்லெண்ணெய், கடுகு. நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில நல்லெண்ணெய் ஊத்துறாங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு தாளிச்சு. சோ இப்ப நல்லெண்ணெயில கடுகு போடுறாங்க. கடலை பருப்பு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கடுகு போட்டு அதுக்கப்புறம் கடலை பருப்பு சேர்த்திருக்காங்க. சோ யூஸ்வலா இந்த லெமன் சாதம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இந்த கடலை பருப்பு, நிலக்கடலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் செமையா இருக்கும். நிலக்கடலை. நிலக்கடலை, பச்சை மிளகாய். சோ கடலை பருப்பு போட்டதுக்கு அப்புறம் நிலக்கடலை சேர்த்தாங்க. அடுத்தபடியா பச்சை மிளகாய் ஆட் பண்றாங்க. மஞ்சள் பொடி போட்டுறாங்க. ஓகே. சோ பச்சை மிளகாய் சேர்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்க்கறாங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ண போறாங்க. இது ரெடியா எடுத்து இந்த கலவையில சாதத்தை போட்டு எலுமிச்சை பழம் புழிஞ்சோன்னா உப்பு சேர்க்கணும் சாதத்தோட. சாதத்தை ஆட் பண்ணலாமா? சரி மேம். சோ இப்ப அந்த கலவையில ஆல்ரெடி வேக வைத்த சாதத்தை சேர்க்க போறாங்க. எலுமிச்சை பழம் வந்து எப்பவுமே நம்மளுடைய உடலுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 ஏற்ற ஒரு நல்ல ஒரு பொருள்னு சொல்லலாம். சோ எலுமிச்சை சாறை வந்து நம்ம தினந்தோறுமே காலை வேளையில கொஞ்சமா தண்ணியில அந்த எலுமிச்சை ஜூஸ் வந்து பிழிஞ்சு நம்ம வந்து குடிச்சா அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி நல்ல குளிர்ச்சியான ஒரு தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப இதுல உப்பு ஆட் பண்ணிட்டு. ஓகே. ஸோ முடிந்த அளவு நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸில் பெரும்பாலும் வந்து எலுமிச்சை சாறு அதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப உடலுக்கு வந்து நல்லது. இது நல்லா கலந்தாச்சு. ஓகே. அடுப்பு அணைச்சிட்டேன். வழக்கம் போல அடுப்பு அணைச்சிட்டு எலுமிச்சை பழம் புரியும். ஓகே. ஸோ எப்பவுமே வந்து மேம் சொல்லுவாங்க எலுமிச்சை சாறு வந்து நம்ம உணவுல சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா வந்து எலுமிச்சை சாறை பிழிஞ்சு கிளறி இறக்கணும்னு, இல்லைன்னா வந்து அது அந்த கசப்பு தன்மை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்பவும் இந்த லெமன் சாதத்துக்கு பாத்தீங்கன்னா அடுப்பை அணைச்சதுக்கு அப்புறமா எலுமிச்சை சாறை பிழியறாங்க. இவ்வளவு சாத்துக்கு ஒரு 1.5 பழம், 1.5 பழம் போடும். ஓகே. இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. சோ உடனே வந்து அழகா வந்து ஈஸியா அந்த லெமன் ரைஸ் வந்து செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணிடலாம். லஞ்சுக்கு எடுத்து போறதுக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு இது. காம்பினேஷன் பண்ற அந்த இது வந்து புரோட்டீனோட இருக்கிறதுனால
ரொம்ப நல்ல இதாக இருக்கும். ஏன்னா அடுத்தாப்புல பண்ணுறதுல இதோட காம்பினேஷனுக்காக இல்லை, அந்த காராமணி வந்து ஹை ப்ரோட்டீன். ஆ, ஸோ அந்த காம்பினேஷனுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது சாதம் ரெடி. ஓகே.